சவுஸ் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படின்றோம். இந்த வீடியோவில் குடும்ப ஓய்வூதியம் யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஓய்வூதியம் வந்து வழங்கப்படுவது பற்றி மற்ற நடைமுறைகள் என்ன, இதில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, அதேபோல் யாருக்கெல்லாம் இந்த குடும்ப ஓய்வூதியமானது கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது, அதை பற்றிய கூடுதல் விவரங்களும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்கள் டைரெக்டாக கிடைக்கும். மத்திய மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை உள்ளிட்ட ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். அவர்களின் இறப்பிற்கு பின் அவர்களின் குடும்பத்தினருக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும். 2004 பிறகு பணியில் சேர்ந்து பணியாற்றி வந்த மத்திய மாநில அரசு ஊழியர் பணிக்காலத்தில் இறந்துவிட்டால் NPS எனப்படும் தேசிய பென்ஷன் திட்டத்தின் கீழ் அவரது குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும். இறந்த ஊழியர் ஆணாக இருந்து அவர் இறக்கும் முன்பே அவரது மனைவி இறந்திருந்தால் அவரின் மகன் அல்லது மகளுக்கு அவர்கள் 25 வரை குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும். இறந்த ஊழியரின் வாரிசு மன வளர்ச்சி குன்றியவர் என்றால் அவரின் ஆயுள் காலம் வரை குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும். சட்டப்பூர்வம் இல்லாத மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்காது, ஆனால் அந்த மனைவிக்கு பிறந்த பிள்ளைக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும். முன்னதாக விவாகரத்தான அல்லது இறந்து போன மனைவி மூலம் பிறந்த குழந்தைக்கும் குடும்ப ஓய்வூதியம் உண்டு. இது போன்ற சூழ்நிலையில் ஓய்வூதியம் பகிர்ந்து வழங்கப்படும். குடும்ப ஓய்வூதியம் பெறும் கணவர் அல்லது மனைவி மறுமணம் செய்து கொள்ளும் போது குழந்தை இருந்தால் அந்த குழந்தையின் பாதுகாவலர் என்ற முறையில் குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். தற்கொலை செய்து கொண்ட ஊழியரின் குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும். கணவர் மனைவி தவிர இதர குடும்ப உறவுகள் குடும்ப ஓய்வூதியம் பெற இரு நிபந்தனைகள் உண்டு. அவர்களில் பெண் ஊழியர் மறுமணம் செய்திருந்தால் குடும்ப ஓய்வூதியம் பெற முடியாது. மாதம் ஒன்றிற்கு குறைந்தபட்ச ஓய்வூதியத்திற்கு மேல் வருமானம் இருப்பவர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படாது. இந்த வருமானம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 9,000 தமிழக அரசு ஊழியர்களுக்கு 7,850 உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில வகையான வழிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் வெளியிடப்பட்டுள்ளது. இது மூலமாக யார் யாருக்கெல்லாம் குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது, அதை பற்றிய முழு விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பற்றிய தங்களுடைய கருத்துக்கள், வேறு ஏதேனும் கூடுதல் தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.